எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப் நேயர்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இது உங்கள் ஜோதிடர் திரு எஸ் கார்த்திகராஜன் உடைய பதிவு. இது வந்து காயத்ரி ஜோதிடம் மூலமாக இந்த பதிவு வந்து நான் மகிழ்ச்சியோட உங்கள் முன்னாடி நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பொழுதும் பொது விதிகளை வந்து நான் வந்து விவாதிப்பதில் உடன்பாடு எடுப்பதில்லை. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னா அது வந்து ஜோதிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோள்களுடைய ஒளிகளை பற்றி நம்ம ஆராய்வது தான் ஜாதகம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களை கூடி 12 ராசிகளை சேர்த்து 9 கோள்களுடைய கோசாரத்தை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை கூற முடியுமே ஒழிச்சு, தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு விதிக்கு உட்பட்டது வந்து ஒரு ஜனனம் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையான விஷயங்களையும் அது கற்றுத்தருது. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வகையான ஆராய்ச்சி, ஒவ்வொரு வகையான விதிகளை, ஒவ்வொரு வகையான ரகசியங்களையும் சூட்சுமங்களையும் நம்மளை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து போன விதிகளை வச்சு பழைய விதிகளை வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்தை ஒப்பிட முடியாது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ இந்த ஜாதகத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த ஜாதகம் வந்து சதீஷ்குமார். எனக்கு ஒருவட காலமாக என்னிடம் வந்து ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். இவரிடம் நான் கூறுவது என்ன அப்படின்னா, நான் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சொந்த தொழில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டது. இவர் வந்து 2018 செப்டம்பர் மாதம் வந்து தன்னுடைய சொந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு நூலாடை சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இவரிடம் ஒரு 10-20 பேர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். 10-20 பேர் இவருடைய சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, விதிக்கு முரண்பாடான விஷயங்கள்ல தான் இது வந்து இவரோட வாழ்க்கையில் நடந்தது. நான் ஒரு வருடத்துக்கு முன்பே வந்து இந்த டைம்ல நீங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொன்னேன். அவர் ஆரம்பிச்சு இந்த போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த பதிவில் சொல்றேன், ஆசைப்படுறேன். அதே சமயத்துல ஏன் இவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு எல்லா பக்கமும் அந்த விதிகளை சார்ந்து சொன்ன பலன்கள் ஏன் நடக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். இவர் வந்து விருச்சிக லக்னம், மீன ராசி. இவர் வாங்கியிருக்கிற ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாது, சனியோட சாரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார். 4 இடத்துல புதன், 3 இடத்துல கேது, 9 இடத்துல ராகு, 11 இடத்துல குருவும் சனியும் இருக்கிறார். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா எல்லா விதிகளுக்கும் முரண்பாடான ஒரு விஷயந்தான் இவருக்கு நடந்திருக்கு. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது கேது திசை. சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு இப்போ வந்து கேது திசை இவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. பார்த்துக்குங்க, விருச்சிக லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பாவி வந்து புதன், சனி, அதுக்கடுத்தது வந்து சுக்கரன். 3 பேர் தான் பாவி. சனி வந்து 11 இடத்துல இருந்து 5 இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. சந்திரனோட சாரத்தில் உட்காந்து அஸ்தம நட்சத்திரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது பாருங்கள், லக்னாதிபதி 349 டிகிரியில் அஸ்தமனம் ஆகிறார். லக்னாதிபதி செவ்வாய் வந்து 349 டிகிரியில் அஸ்தமனம் ஆகிறார். 350 டிகிரியில் சூரியன் இருக்கிறாரு, லக்னாதிபதி 349 டிகிரியில் அஸ்தமனம் ஆகிறார். இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான, சூரியன்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக போய் அது அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கிறார். இப்போ முதல்ல வந்து லக்னாதிபதி வீக் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லக்கூடிய விதிகள் முறையில் பார்க்கும்போது லக்னாதிபதி வந்து வீக்கு. அப்போ லக்னாதிபதி வீக்னா இவர் சொந்த தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 10 இடத்து அதிபதி, 10 இடத்து அதிபதி விருச்சிக லக்னத்து யாருங்க, சிம்மம், சூரியன். அவர் வாங்கியிருக்க சாரத்தை பாருங்கள், புதனோட சாரத்தில் உட்காந்துருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். புதன் யாருங்க, அட்டமாதிபதி. இந்த விருச்சிக லக்னத்துக்கு புதன் நல்லது பண்ண மாட்டார், சனியும் நல்லது பண்ண மாட்டார் ஆஸ் பர் ரூல்ஸ், விதிகள் படி. சரிங்க, லக்னாதிபதி செவ்வாய் அஸ்தமனம், 10 இடத்து அதிபதி புதனோட சாரம், ரேவதி நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கார். சுக்கரன் அவரு புதனோட சாரத்தில் உட்காந்துருக்கார். சந்திரன் சனியோட சாரத்தில் உட்காந்துருக்கார். சனி சந்திரன் சாரம் வாங்கிட்டு நேர் பார்வையாக பார்க்கிறார். சனியும் புதனும் பரிவர்த்தனை, அதுதான் பார்க்கணும் இதுங்க. அதாவது விதிப்படி பார்க்கும்போது நம்ம லக்ன அசுபர்கள், லக்ன அசுபர் யாருங்க, சனி புதன் சுக்கரன், இவங்கெல்லாம் பலகீனம் அடையணும். லக்ன சுபர்கள் யாருங்க, குரு, சூரியன், சந்திரன். சந்திரன் கூட விடுங்க, அது பாதகாதிபதியாக வர்றார் இந்த லக்னத்துக்கு. குருவும் சூரியனும் முழு சுபர்கள் இந்த லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு. அவர் என்ன பண்ணணும்,
வலிமை அடையணும். ஆனா என்ன ஆயிருக்கு, மாறுபட்ட விதத்துல சூரியன் புதனோட சாரம் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்காரு, சனியோட பார்வையில உட்கார்ந்திருக்காரு, சுக்கரனோட கூடி உட்கார்ந்திருக்காரு. சரிங்களா, அந்த வகையில பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க, புதனும் சனியும் பரிவர்த்தனை. அப்ப சனியும் ஆச்சு புதனும் ஆச்சு, ரெண்டு பேரும் வலிமையா இருக்கிறாங்க. எதிரிகள் அனைத்து பேர் ரெண்டு பேரும் வலிமையா இருக்காங்க. புதன் என்பது அட்டமாதிபதி, கோர்ட்டு கேஸு வழக்கு துன்பம் மன உளைச்சல் திடீர் நஷ்டம் இதெல்லாமே. சனி யாருங்க, மூணு கூடைவன் நாலு கூடைவன், அவன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டான், பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்கு. இப்போ புதனும் ஆச்சு சனியும் ஆச்சு, கிட்டத்தட்ட எதிரிகள் ரெண்டு பேரும் ஆச்சு, சுக்கரன் உச்சம். நவாம்சத்தில் எடுத்துக்கோங்க, புதன் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு, அதுவும் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகனை யாருமே தொழில் செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் மட்டும் சொல்லிட்டேன் தொழில் செய்யுங்கன்னு, தொழில் ஆரம்பிச்சிட்டார், அந்த தேதியிலேயே ஆரம்பிச்சு சொன்ன தேதியிலே ஆரம்பிச்சிட்டார், ஆரம்பிச்சுதான் அந்த படத்தை அமைச்சிருக்காரு உங்களுக்கு. இப்போ இதில் என்ன காரணம், நடக்கிறது கேது திசை, அதனால கேட்டுங்க. கேது மூணில் உட்காந்து சனியோட வேலையை செய்கிறார். கேது கேது சனியில் உட்காந்துருக்காரு, சனி வலிமையாக இருக்காரு, புதன் வலிமையாக இருக்காரு, சுக்கரன் வலிமையாக இருக்காரு, பன்னெண்டு விரையாதிபதி வலிமையாக இருக்காரு, அட்டமாதிபதி வலிமையாக இருக்காரு. ஆனால் லக்னாதிபதி வலிமை இழந்துட்டார், அஸ்தமனம் ஆயிட்டாரு, சூரியன் சனியோட பார்வையில் வந்துட்டார், குரு சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ இவர் வந்து தொழிலாயா ஆரம்பிச்சார். கேது திசை சந்திர புத்தி சந்திர அந்தரத்தில் தொழில் ஆரம்பிச்சிருக்கார். சந்திரன் சனியோட பார்வையில் இருக்காரு, சூரியனோட பார்வையில் இருக்காரு, சுக்கரனோட கூடியிருக்காரு. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி, ஒன்பதாம் வீட்டு அதிபதி இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. ஆனால் இவர் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இது வந்து விதிக்கு முரண்பாடான விஷயங்கள் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? நீ நூல்களை வந்து படித்து கொண்டால், நூல்களை ஆராய்ந்தீங்கனால், நூல்கள் விதிப்படி இவர் தொழிலே செய்ய ஆரம்பிக்க முடியாது. ஆனால் நூல்களையும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் ஆராய்ச்சிக்கு உள்ளன. நான் முதலே வீடியோகளில் சொல்லியிருக்கிறேன், நான் வந்து நேரடியாக வந்து எந்த விதிகளையும் வந்து விவாதிப்பதில்லை. நான் விதிகளை வந்து நான் வந்து உதாரண ஜாதகத்தை எடுத்து அவருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்த விஷயம் நடந்தால் மட்டுமே நான் உங்களிடம் சமர்ப்பிப்பேன். அதுதான் வந்து இந்த சூட்சமத்துக்கான ரகசியமே. இப்போ அதே மாதிரி தான் இந்த வீடியோலேயே நான் பண்ணியிருக்கிறேன். இவர்கிட்ட சேலஞ்சாக சொன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைமில் அவர் கம்பெனி ஆரம்பிச்சிருவார், ஆரம்பிச்சிட்டார். ஆனால் பல வகையில் பல பேர் இவரை வந்து குழப்பியிருக்காங்க, ஆரம்பிக்க முடியாதுன்னு. இவர் வந்து அப்பொழுது வந்து வேலைக்கு போய் கொண்டு இருந்தார். நான் சொன்னேன், இந்த டைமுக்கு மேலே நீங்கள் ரிசைன் பண்ணிடுவீங்க, நீங்கள் ஜாப் போயிருக்க மாட்டீங்கன்னு. அதே மாதிரி இல்லை, அவர் மாதிரி பல உதாரணங்கள் நான் கொடுத்துருக்குறேன். இது ஒன்று மட்டும் இல்லை, என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கான டைம் கிடைக்கல. ஆனால் நடந்து முடிந்த வீடியோவை நான் எடுத்த அந்த ஆராய்ச்சியுடைய தன்மைகளையும் ஆராய்ச்சியின் சூட்சமத்தையும் அந்த வீடியோ வச்சியும் உங்களுக்கு நான் வீடியோவை பண்ணி போடுறேன். இப்போது இதுக்கு என்ன காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் சனியும் குருவும் சேர்ந்தால் லக்ன சுபர் குருவாக போயிட்டால் அந்த சனி குருவோடைய வேலை செய்வார். இரண்டு பாகைகள் மட்டும்தான் வித்தியாசத்தில் உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேரும் அஸ்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஜோதிட கற்றுக்கொள்பவரும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் இந்த ஒரு நூல் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை அதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் வேணாலும் நீங்கள் போடுங்க, நான் அதுக்கு விவாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறதான். இதை பற்றியான எந்த ஒரு விஷயம் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு முடிவையும் ஒரு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு விளக்கத்தையும் என்னால் கொடுக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் பாவகிரகங்கள் சூட்சமாக வலுவு அடையணும், அதுதான் இங்கே நடந்திருக்கு. சனி வந்து குருவோட வேலை செஞ்சுருக்கார், நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே சனி சனி கிடையாது, குருவோட வேலை செஞ்சுருக்கார். அப்போது சனியோட பார்வை இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கும் குருவோடைய பார்வை கிடச்சிருக்கு. அப்போ அங்கே ரெண்டு குரு உட்காந்துருக்க கணக்கு பன்னெண்டாம் இடத்துல. ஏற்கனவே ஒரு குரு இருக்குது, அவர் தன்னுடைய ஒளியில் பூரா சனிக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சனி வந்து சந்திரனோட சாரம் வாங்கி சந்திரனையும் பார்க்குறாரு. அப்போ அந்த சனி சனியாக இல்லை, குருவான மாறிட்டார். அப்போ குரு பார்வை இருக்கக்கூடிய சுக்கரன் என்னவா மாறுறாரு, சுபிச்சமாக மாறிடுறார், சுபத்துவமாக மாறிடுறார். அப்போது குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிற இடத்துல புதனும் வந்து சனியோட கண்ட்ரோலில் வர்றார். அப்போ குரு தான் அங்கே வந்து மெயின் ஆளாக இருந்து தன்னுடைய ஒளிகளை பூரா சனிக்கு கொடுத்து நாமினேட் பண்ணி அந்த சனி வந்து குருவாக மாறி, அப்போ அந்த புதனும் வந்து கிட்டத்தட்ட வந்து குருவோடைய கண்ட்ரோலுக்கு வர மாதிரி இந்த ஜாதகன் வந்து முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ம வினையை வந்து தாண்டி கர்மத்தை தாண்டி இந்த ஜாதகம் வந்து வேலை செய்யுது. சில ஜாதகங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அம்சங்கள் இருக்கும், அந்த சூட்சமத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற மறுபடியும் நான் திரும்பி சொல்கிறேன், ஜாதகம் என்பது மேலோட்டமான ஆராய்ச்சி அல்ல, இது ஒரு தெய்வ கலை. எல்லோரும் செய்யக்கூடிய தவறு என்ன என்றால், இதில் வந்து மேற்படியான ஆராய்ச்சிக்கு நம்ம இறங்குவதில்லை.
ஆராய்ச்சி நமக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதுக்கு வந்து ரெடியா இல்லை, இல்லை டைம் இல்லை, இது இதுதான் ரீசன். இது ஒரே வார்த்தையில ஜாதகத்தை முடித்தா ஜாதகம் ஜாதகம் அல்ல, அது போய் தான். இதுக்கான நிறைய விளக்கங்களும் நிறைய ஆராய்ச்சிகளும் தேவைப்படுகிறது. இப்பொழுதும் நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இங்க சனி சனி இல்லை, அது குருவா பார்க்கணும். அந்த குருவாகி அந்த சனி வந்து குருவோடைய ஒளி அனைத்துமே எடுத்து பார்க்கக்கூடிய சூரியனையும் சுபிக்ஷமாக்கி புதனையும் வந்து மாற்றி சுக்கிரனையும் மாற்றி சந்திரனையும் மாற்றி இந்த கேது எப்போ சனி சாரம் வாங்கி சந்திர புத்தி வருதோ அப்போ இவர் வந்து தொழில் ஆரம்பிப்பாருங்கிறதான் இதனுடைய சூச்சம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ராகு கேது பயிற்சி 2019 பிப்ரவரி மாதம் 13 நடக்குது. அதுக்கு எல்லா ராசிக்கான பலன்களையும் தனித்தனியாக உங்கள் ஜாதக அடிப்படையில் ஜனனக்கால ஜாதக அடிப்படையில் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பலாம், தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உடனேக்கு உடனே பதில் கிடைக்கும், பலன் கிடைக்கும். என்ன மாதிரி நவரத்தனம் பயன்படுத்தலாம் என்பது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்வேன். நல்லா பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.